சேனை நடத்தி சென்று நெடுவான பிடந்து நின்று அந்த நிலவை பிடித்தால் என்ன? நிலவை பிடிப்போம், நிலவை பிடிப்போம், நிச்சயம் ஒரு நாள் அந்த நிலவை பிடிப்போம். ஐயா நான் போயிட்டு வரேங்க. என்னையா இது திடுதுப்புன்னு குழந்தைய கூப்பிட்டு புறப்பட்டுட்டீங்க? ஐயா உங்களை நாங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் நினச்சி பழகிட்டு வரோம். உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது இந்த வீட்டில் நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. வேண்டாம்மா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். என் பொண்ணு உசுரோடு இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பாசம் காட்டியிருப்பாளாங்கிறது சந்தேகம்தான். என் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நம்பித்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஏதோ தேன்மொழி செஞ்ச முயற்சினால அந்த அயோக்கிய குடும்பத்திலேருந்து அந்த அப்பாவி பொண்ணை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் அதனால் தேன்மொழிக்கு கெட்ட பேர், உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பம். அது வேண்டான்னு தான் நான் இப்போ புறப்படுறேன். அக்கா தான் உங்களை இந்த வீட்டில் கூட்டு வந்து வச்சிருக்கா. அரவிந்த் மேலே எங்களுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு. அக்கா வெளியே போயிருக்கா, அவ வந்த உடனே சொல்லிட்டு கிளம்புங்களே. அதான் முறை. வேண்டாம்மா, அது என்னால் முடியாத காரியம். என்னை நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் வாங்கிட்டு வந்த வராது. என் மேலே பிரிய வச்ச அத்தனை பேரையும் என்கிட்டேந்து பிரிக்கிறது தான் அந்த கடவுளுக்கு சந்தோஷம் போல இருக்கு. சரி, நான் வரேன். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்க. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா நாங்கள் போயிட்டு வரோம். பை நிறைய பணம் வச்சுருக்கீங்க, எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேணாலும் தங்கிக்கலாம். பேங்க் பேலன்ஸ் வரை ஏகப்பட்டது இருக்குது. பையனை எந்த ஸ்கூலில் வேணாலும் சேர்க்கலாம். நினச்ச நேரத்தில் நினச்ச சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை எங்களால் உங்களுக்கு தொந்தரவு எதிர்க்கு. நீங்கள் இங்கே தங்குறதுனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. முதல்ல உங்கள் பேரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போகலாம். உள்ளே போங்க ப்ளீஸ். தேன்மொழி உள்ளதாங்க போங்க. குட் மார்னிங் தேன்மொழி. சுகுணா என்ன இங்க? தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. தேங்க்ஸ். எதுக்கு இதெல்லாம்? உட்கார். ஒரு பெரிய விபத்து நடக்காம தடுத்தியே, அதுக்கு தான். கிச்சா குடும்பத்தில் இன்னும் நான் சேரலன்னா கூட எனக்கு அக்கறை இல்லையா? என் கடமையை தான் நான் செஞ்சேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் டாக்டருக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லையா? அது மாதிரி தான். கண்ணை மறைச்ச விதியை ஆப்ரேட் பண்ணி அறுத்தெறிஞ்சிருக்க, உனக்கு நன்றி சொல்லலைன்னா எப்படி? சாதாரண இது மாதிரி நடந்தால் பொண்ணுங்க டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. நீ இதை பாசிட்டிவாக எடுத்திருக்கியே. ஆப்டிமிசம். உன் பேர் சுகுணாவா? இந்த குணங்கள் எல்லாமே உங்ககிட்டேந்து வந்தது தான் தேன்மொழி. நீ தானே எனக்கு ரோல் மாடல். இல்லை சுகுணா, உனக்குள்ளேயும் எல்லா திறமையும் இருக்கு. அது இன்னும் பரிமளிக்கல. ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்குறியா? சேஞ்சுக்கா? எதுக்கு? அதெல்லாம் அவசியமே இல்லையே தேன்மொழி. என்ன, நான் வெளியில் சிரிச்சுட்டே பொக்கைய கொடுத்துட்டும் உள்ள அழுதுன்னு இருக்கேனோ அப்படின்னு சந்தேகப்படுறியா? இல்லை, ஐ ஆம் ரியலி ஆல் ரைட். கேட்கவே சந்தோஷமாக இருக்கு சுகுணா. ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கலனா அவளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு பிரமையை ஏற்படுத்தி எல்லாரையும் ஏமாத்திட்டுருக்கு இந்த சமுதாயம். நீ தப்பிச்சிட்ட, அந்த அயோக்கியங்கிட்ட வேற எந்த பொண்ணையும் மறப்பறாங்க. ஏன் தேன்மொழி, இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காமல் வாழவே கூடாதா? வாழக்கூடாதுன்னு இல்லை, வாழ முடியுமான்றது தான்.
முடியணும். சந்ததி பெருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கல்யாணம்ன்றது. அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதும். அப்படி இருந்தா கூட பெண்ணுக்கு மட்டும் பாதகமா ஏன் புரிந்தது இந்த சீர் வரதட்சணை இதெல்லாம்? ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆகலன்னா அது ஒரு பெரிய குறையே இல்லை. ஆனா ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ஏஜை தாண்டிட்டா கல்யாணம் இல்லாம அது ஒரு பெரிய குறை. ஜாதகத்தையே இந்த ஆம்பளைங்க தங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சர்ப்பதோஷம், செவ்வாதோஷம், மூல நட்சத்திரம் இதெல்லாம் ஆம்பளைங்களை பாதிக்கிறதே இல்லையே, அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனே கிடையாது. இன்னொன்று கவனிச்சியா, இந்திரா காந்தி ஆண்டபோது விதவை ஆட்சின்னு விமர்சனம் பண்ணாங்க, ஆனால் நேரு ஆண்டப்போ விடோயர்ஸ் ஆட்சின்னு சொன்னாங்க. சொல்லலை, சொல்ல முடியலை. ஏன் சொல்லு? புருஷன் செத்து போனால் விதவைன்றோம், பொண்டாட்டி செத்து போனால் விதவன்னு நான் சொல்கிறோம். அதுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிற சமத்தை கூட எடுத்துக்கல இந்த சமுதாயம். நாம் ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். பெண்ணுக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த மனு சாஸ்திரத்தை மாற்றி ஒரு மறு சாஸ்திரம் எழுதணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன் தென்மொழி, அதை எழுதுகிற பொண்ணு ஏன் நீயா இருக்கக்கூடாது? நீயே எழுத. இல்லை, நீ இப்போவே எழுதிட்டு தான் இருக்க. அப்போ நான் கிளம்புறேன். வந்துட்டு போறது யார் தெரியுமோ? தெரியுமே, நம்ம கிச்சாவோட தங்கை. கிச்சாவோட அக்கா எதுக்கு வந்துட்டு போறா தெரியுமா? கையில பொக்கையோட. கல்யாணம் நிச்சயமா இருக்கும். நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அதுக்காக வந்துட்டு போறா. அப்படியா? என்ன அப்படியா? ரெண்டு நாளா நீ ஆபீஸ்க்கே வரல. ஆபீஸ்க்கு வந்தா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரெண்டு நாளா ஆபீஸ் தான், அதுதானே டிஸ்கஷன். எப்படி சார் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு? தேன்மொழி செஞ்சது சரியா தவறா? ஒரு அலுவலக பட்டிமன்றம். ஐயா, இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப சிரமமான காரியம். ஆனால் பாருங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி நிச்சயதார்த்தத்தின் போது அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திடுறா. அந்த பொண்ணு செஞ்சது சரிதான் அப்படின்னு வாதாட வராரு நம்ம ஆஃபீஸில் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்குகிற ஸ்ரீதர். நினைக்கிறத பார்த்தா ஜெயிச்சிருவார் போட்டுருக்கு. பிஆர்வா பத்ரம் ஐயா பேசுங்க. ஐயா, எங்கள் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் பொம்பளைங்க இருக்காங்க. இதுலையே இவர் எங்கள் வீட்டு பொம்பளை இருக்கிறாரு? வீட்டுக்கு போனால் சண்டை போட போகிறாங்க. ஆனா அந்த பொம்பளைங்க பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா நாங்க ஏயா கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ஐயா, ஒருத்தி ஒருத்தனை 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான். அங்கதான் போய் குடும்பம் நடத்துவன்னு நம்பிக்கையோட இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல அவனோட அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம். இத எந்த நல்ல பொண்ணாவது தடுத்து நிறுத்துவாளா? மாட்டான். இவையே நிறுத்தினா என்ன காரணம்? என்னையா காரணம்? என்ன அற்புதமா கேட்டாரு. ஓர போக்க பார்த்தா நம்ம நாகராஜ் பேண்டை காணும் பெல்ட்டை காணும் ஊரை பார்க்க ஓடிடுவார் போடுறதே. ஐயா, நடுவர்ன்ற முறையில நானும் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நடுப்புற பேசவர் தானே நடுவர். எங்க வீட்லயே ஒரு சமாச்சாரங்க, எனக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். எங்க வீட்டு தெய்வம் சொல்லிச்சு. தெய்வம்னா என் சம்சாரத்தை தான் சொல்றேன். ஐயா, நம்ம புள்ளியாண்டானுக்கு அடக்கமான ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லிச்சு. நானும் தரகரை கூப்பிட்டு பையனுக்கு பொண்ணு தேட சொன்னேன். தரக நடுராஜில் சுடுகாட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டான். என்ன ஐயா சுடுகாட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டியேன்னு கேட்டேன்.
அதுக்கு அவன் சொல்றான், ஐயா நீங்க தானே ஐயா கேட்டீங்க, அடக்கமான பொண்ணு வேணும்னு. எப்படி இருக்கு பாருங்க, நாம கேட்கறது என்ன, அந்த பைய புரிஞ்சிக்கிறது என்ன, கலிகாலம் ஐயா. சுகுணா என்னமோ அடக்கமான பொண்ணுதான். சுகுணாவுக்கு வர இருந்த ஆபத்தை தேன்மொழி தடுத்து நிறுத்தினது சரிதான் அப்படின்னு வாதாடிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீதர். ஐயா ஆடுங்க. ஐயா எந்த பொண்ணாவது ஒரு அயோக்கியனோட குடும்பம் நடத்துவாளா? நடத்துது ஐயா, என் சம்சாரம். அவங்க வீட்டில் ஒரு அயோக்கியனை மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க, அதனாலதான் இவ தடுத்து நிறுத்தி இருக்கா. நிச்சயதார்த்தம் நின்று போனது என்னமோ துக்கமான விஷயம்தான், ஆனால் துக்கமான விஷயத்தில் ஒரு பொண்ணோட எதிர்காலம் காப்பாற்றப்பட்டிருக்கு இல்லையா? ஐயா இது எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்காக நீங்கள் கைத்தட்டி பாராட்ட வேணாம், கல்லெடுத்து அடிக்காமல் இருக்கலாம் இல்லையா? ஆயிரத்தில் ஒரு வார்த்தை, காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. சபாஷு வாங்க வாங்க பியார்வ தம்பி. என்ன மண்ணை கவர்தலும் முடிவு ஆயிடுச்சு, அப்புறம் தயங்கி 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 வந்தா எப்படி? வாங்க யாருன்னு சொல்லிட்டு போங்க. ஐயா தேன்மொழி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான்னு சொல்றீங்க, யார் விட்டு நிச்சயதார்த்தம்? அவ வீட்டு தான் இல்லையே, கிச்சா விட்டு நிச்சயதார்த்தம். அவ பண்ணது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. பாவம் அவருக்கு தெரியல போல இருக்குது, நம்மள யோசிக்கன்னு சொல்றாரு. கிச்சாவுக்கும் தேன்மொழிக்கும் 4 வருஷமா காதல், அது இதுவரைக்கும் கல்யாணத்துல முடிஞ்ச பாடு இல்ல. அதுக்குள்ள கிச்சாவோட அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு, இது எந்த பொம்பளையால் தாங்கிக்க முடியுமா? அதுவும் பொறாம பிடிச்ச தேன்மொழியால் தாங்கிக்க முடியுமா? முடியல, நிறுத்திட்டா. இதுக்கு மேல என்னையா விளக்கம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? அது சரி, உங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும், தெரியலன்னா விட்டுருங்க. இப்ப நான் தீர்ப்பு சொல்லி ஆகணும், நான் சரின்னு சொன்னேன்னா பிஆர்ஓ தம்பிக்கு கோபம் வந்துடும், நாளைக்கு தானே லீவு கேட்டேன்னா கொடுக்காது, தப்புன்னு சொன்னா தம்பி சீதருக்கு கோபம் வந்துடும், எப்போ வேணும் கைமாத்து கேட்டால் கொடுக்காது. ஆக மொத்தத்தில் இப்போ நான் ஒரு பொதுவான தீர்ப்பை சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் தான். சொன்னேன் அப்பவே கிச்சா கிட்ட, கேட்கல நிச்சயதார்த்தம் நடத்தினா நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. ஆக நான் தீர்ப்பு சொல்லியாச்சு, இனிமே அவங்கவுங்க சீட்டுக்கு போய் வேலையை பாருங்க. நாளைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குமோ யார் கண்டா? எல்லாம் விதி, வாங்கிட்டு வந்ததை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டணும். பாவண்டி எஸ்தர், இப்படி இறக்க இல்லாம பேசுறிய. புருஷன் இறந்து போயிட்டான்ற செய்தி பேப்பர்ல வந்ததுல இருந்து அவ பாதி ஆயிட்டாடி. புருஷன் செத்தா எல்லாரும் அப்படித்தான், புருஷன் போனாலும் கர்த்தர் துணைக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்காருல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டோம். இத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலையும் ஃபிலோமினா எப்படியோ படிக்க வச்சுட்டான், அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்குமாவது ஆண்டவன் எஸ்தர நல்லபடியா வாழ வைக்கணும்.
ஸ்தோத்திரம். என்னம்மா ஏன் அழுதுகிட்டே ஓடுற? அம்மாவுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அவங்களால முடியல. அந்த டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியா? உங்க அப்பாவை பத்தி எந்த தகவல் இல்ல ஃபாதர். அடாதம்மா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். சர்வ வல்லமையுள்ள இயேசு சொல்லியிருக்கார், அவர்கிட்ட கண்ணீரோட மன்றாடு, நிச்சயமா அவர் உனக்கு நன்மை செய்வார். மருந்த சீக்கிரம் கொண்டு போம்மா. ஸ்தோத்திரம் ஃபாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவகிட்ட எல்லாத்தையும் நல்ல தெளிவா சொல்லிட்டீங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அவகிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அவ ஒன்னும் சோத்துல பங்கு கேட்க மாட்டான். இதையே நான் எப்படி அவகிட்ட சொல்றேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை அவளே சொல்லிட்டா, மாமா மெட்ராஸ்ல இருக்க எங்க அப்பா குடும்பத்தோட சேர்ந்து இருக்க போறேன்னு.